அப்போ இறைவனே வந்த அந்த கண்ணப்ப நாயனாருக்கு கண்ணை அவனை சோதிக்கணும், அவனுடைய சக்தி எவ்வளோ, அவனுடைய நம்பிக்கை எவ்வளோ, அந்த கண்ணப்பன் நம்மளை நம்புறானா நம்பலையா அப்படின்றதுக்காக இறைவனுடைய கண்ணிலிருந்து ரத்தம் படியுது ஒரு கண்ணில். அந்த கண்ணப்பன் ஒன்றுமே தெரியாது, ஆன்மீகம் எண்மீகம் எதுவும் தெரியாது. அவன் எதுவோ வேடம், ஒன்று அடிப்பான், எத்தனை போடுவான், படைப்பான், விற்பான், சாப்பிடுவான், இதுதான் அவனுடைய பொழப்பு. அப்போது கண்ணிலிருந்து ரத்தம் அடையும் போது நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? ஐயா ஓடி போய் கண்ணில் 10 பேர்கிட்ட சொல்லுவோம், கண்ணிலிருந்து ரத்தம் அடையுது அந்த கல்லில், அது என்னன்னு தெரியல, போய் பாருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சராசரி மனிதனுடைய நிலை இது. ஆனால் கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணார்னா தன்னுடைய கண்ணை நோண்டி அந்த கண்ணில் பொருத்தினார். அப்போ ஒரு கண்ணில் ரத்தம் நின்று போச்சு, கண்ணை பொருத்தின உடனே இவருக்கு ஒரு கண்ணு குருடு ஆகி போச்சு. இன்னொரு கண்ணில் ரத்தம் அடையுது, இன்னொரு கண்ணில் ரத்தம் அடையும் போது அந்த கண்ணை இவருடைய கண்ணை நோண்டிட்டு பிறகு அடையாளமே தெரியாது. ஆனால் கடவுள்ன்றத விழுந்து விழுந்து கும்பிடக்கூடிய கடவுளை இவர் கால் எடுத்து அவருடைய கண்ணில் வைக்கிறார். அப்போ இந்த நிலையில் அவர் நின்று இருக்கணும்னு யோசித்து பார்த்தீங்களா உங்களுக்கு புரியும். மனித நிலையிலேருந்து தெய்வ நிலையில் இருக்கும்போது தான் மனிதனுக்கு அது மேலே கால் போகும். அப்படி போகும்போது இவருடைய காலை எடுத்து அந்த அந்த ரத்தம் ஒழுவர கண்ணில் அடையாளமாக சொன்னி ஒரு கண்ணை நோண்டி பொருத்தினார். அப்போதான் சிவனுக்கு தெரிஞ்சது, இவன் தனக்காக வாழ்ந்தவன் இல்லை, எனக்காகவே வாழ்ந்தவன் அப்படின்ட்டு இறைவனே அவனுக்கு மோட்சத்தை கொடுத்து மகானாக்கினார்.